தளபதி விஜயர்களுடைய 50th பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுற வகையில் ஃபேன்ஸுக்கு ட்ரீட் கொடுக்குற வகையிலையும் கோட் படத்திலிருந்து ஒரு ஷார்ட் ஒன்று வந்து ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவருடைய 50th பர்த்டே ஸ்பெஷலாக ஆக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் செலிபிரிட்டி சைடு இருந்துமே வந்து தளபதி விஜயவர்களோட பர்த்டேக்கான விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அனிருத் அவர்கள் வந்து ஹாப்பி பர்த்டே டியரஸ்ட் விஜய் சார், பிளாஸ்டிங் இயர் ஹெட், லவ் யூ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து போட்டிருந்தாரு. அதே போல் வெங்கட் பிரபுவுமே வந்து லவ் யூ அண்ணா, ஏ வெரி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே, தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ், ஃபன், லாஃப்டர், மெமரிஸ், ஸ்ட்ரெஸ், கேன் தேங்க் யூ யூனோ ஃபார் திஸ் லாஸ்ட் ஒன் இயர், வாட் ஏ ரைட், ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகைன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் வந்து போட்டிருந்தாரு. அதே போல் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசரான அர்ச்சனா கல்பத்தி அவர்களுமே வந்து அவங்களோட விஷயத்தை வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே டு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹியூமன்ஸ் விஜய் அண்ணா, லாஸ்ட் இயர் ஹேஸ் பீன் மேஜிக்கல், தேங்க் யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, ஆல் திஸ் ஃபேன்டாஸ்டிக் மெமரிஸ் ஆன் த செட்ஸ் ஆஃப் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அவங்க சைடு இருந்து வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. டேரக்டர் அட்லியுமே வந்து அவருடைய விஷயத்தை வந்து போட்டிருந்தாரு, என்னோட அண்ணன், என்னோட தளபதி விஜய் அண்ணா, ஹாப்பி பர்த்டே. அதே போல நெல்சன் அவர்களுமே வந்து அவர் சைடு இருந்து வந்து விஷயம் போட்டிருந்தாரு, ஹாப்பி பர்த்டே மை ஃபேவரட் தளபதி விஜய் சார், விஷிங் யூ ஒன்லி த பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் இன் லைஃப், தேங்க்ஸ் ஃபார் ஆல்வேஸ் பீயிங் ஃபார் தேர் மீ, தேங்க்ஸ் ஃபார் ஆல்வேஸ் பீயிங் தேர் ஃபார் மீ, லவ் யூ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அவருமே அவர் சைடு இருந்து வந்து கன்வே பண்ணியிருந்தாரு. டேரக்டர் வம்சியுமே வந்து அவர் சைடு இருந்து வந்து விஷயம் போட்டிருந்தாரு, ஹாப்பி பர்த்டே டு கோட் விஜய் சார், விஷிங் யூ த பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் ஃபார் த கிரேட் டைம்ஸ் அஹெட் அப்படின்னு சொல்லி அவருமே வந்து அவர் சைடு இருந்து வந்து விஷயத்தை கன்வே பண்ணியிருந்தாரு. அதே போல வரலட்சுமி அவர்களுமே ஹாப்பி பர்த்டே டு ஒன் அண்ட் ஒன்லி தளபதி விஜய் சார், வி லவ் யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுமே வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. டேரக்டர் மோகன் ராஜாவுமே வந்து அவருடைய சைடு இருந்து ஹேஷ்டாக் ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய், ஹாப்பி 52, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சன் ஐ ஹவ் மெட் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லி விஜய் சார டேகும் வந்து பண்ணியிருந்தாரு, விஷிங் ஹிம் ஆல் த ஹாப்பினஸ் ஆல் த்ரூ இஸ் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவருமே அவர் சைடு இருந்து வந்து கன்வே பண்ணியிருந்தாரு. அதே போல அர்ஜுன் தாஸ்மே வந்து ரிலீஸ் ஆயிருந்த கோட்ஸ் என்னுடைய லிங்கை வச்சு ஹாப்பி பர்த்டே விஜய் சார், மே யூ ஹாவ் அ ஃபேன்டாஸ்டிக் இயர் ஹெட், டேக் கேர் அண்ட் காட் பிளஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவருமே வந்து அவர் சைடு இருந்து வந்து போட்டிருந்தாரு. அதே போல ஆக்ட்ரஸ் பார்வதி அவர்களுமே வந்து தளபதி விஜய் அவர்களோட பர்த்டேக்கு அவங்க சைடு இருந்து வந்து விசேஷம் போட்டிருந்தாங்க, ஹாப்பி பர்த்டே டு த கோட் தளபதி விஜய் சார் அப்படிங்கிற விஷயத்த அவங்களும் கன்வே பண்ணியிருந்தாங்க. அதே போல பத்ரிநாத் அவர்களுமே மெமரிஸ் ஃப்ரம் த இயர்லி சிஎஸ்கே டேஸ், ஹாப்பி பர்த்டே விஜய் சார், ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி த கோட் திஸ் இயர் அப்படின்னு சொல்லி பத்ரிநாத்மே வந்து அவருடைய விசேஷம் வந்து கன்வே பண்ணியிருந்தாரு. யுவன் சங்கர் ராஜா அவருமே அவருடைய சைடு இருந்து ஹாப்பி பர்த்டே விஜய்னா, விஷிங் யூ த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அவங்களுமே வந்து அவங்க சைடு இருந்து கன்வே பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தளபதி விஜயர்களுடைய 50th பர்த்டேக்கான அவங்க சைடு இருந்து வந்து நிறைய விஷயத்தையும் வந்து கன்வே பண்ணிட்டு தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ நீங்க ரிலீஸ் ஆயிருந்த அந்த கோட் படத்தினுடைய கிளிம்ஸை வந்து பார்த்துருந்தீங்கன்னா இல்லை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அதில் எந்த ஒரு விஷயம் வந்து இம்ப்ரெசிவாக இருந்துச்சுங்கிறது வேணா கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.